மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் தனியார் பேருந்து நடத்துனரை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமா சார், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகரப்பகுதியான மதுரை ரோடு விநாயகர் அருகில் மதுரையிலிருந்து தேனி நோக்கி தனியார் பேருந்தானது நேற்று மாலை வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தின் முன்பு வந்த அபய ஆட்டோவில் வந்த இளைஞர்கள் அந்த தனியார் பேருந்தை வழிநடத்தி வம்புக்கு இழுத்ததுடன் தட்டி கேட்ட தனியார் பேருந்து நடத்துகிற இறங்கி வந்து சர்மரியர்கள் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்திய போது அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த இளைஞர்களிடம் வந்து நடத்தினரை காப்பாற்றிய சூழ்நிலையில் அந்த தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் கஞ்சா பகுதியில் இருந்ததாகவும் குறுகலான சாலையில் வழிவிடாமல் வழிநடத்தி வந்த இந்த ஆட்டோவை தட்டி கேட்ட நடத்துனரை இந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்து ஓட்டுநரோ நடத்துனரோ தரப்பில் இருந்து காவல் நிலையத்தில் புகார் அது அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் வைரலான இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உசிலம்பட்டி நகர் காவல்நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை என்ன நடத்தி வருகின்றனர். கஞ்சா போதையில் தனியார் பேருந்தை வழிநடத்தி இளைஞர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உசிலம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரணி, மதுரையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சொல்கிறேன்.